ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மவு சக்ஸஸ் டிவி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் வரப்போகுது, அதுக்காக குழந்தைங்களுக்கு சின்னதாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க முன்னாடி இது கிறிஸ்மஸ் ட்ரீ வரையிடம் பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க, கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைங்க, நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா அவங்க டிவி மொபைல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஏன்னா டிவி மொபைல்லாம் பார்க்கறதுனால அதிகமாக கண் பாதிக்குது அப்படின்னு நிறைய நம்ம இது பார்த்துட்ருக்கோம். டாக்டர் சொல்கிறாங்க கண்ணோட ரெட்டினா போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக இது என் பையனுக்காக பண்ணேன், உனக்கு ஒரு பொம்மை பண்ணித்தரேன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ இது பொம்மை இல்லை, ஜஸ்ட்டு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஒரு சின்ன கிராஃப்ட் தான், பட் இதுவே அம்மா க்யூட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருந்தான். நீங்கள் ஒரு குழந்தைக்கு பண்ணி கொடுங்க, கொஞ்சம் பெரிய குழந்தை இருந்தால் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுங்க, புதுசாக உங்களை திங்க் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வெட்டும் போது பார்த்து வெட்டுங்க, ஏன்னா ஷேப் வந்து ரொம்ப பார்த்து கட் பண்ணணும் இது, பிகாஸ் ஏன்னா வந்து அந்த ஷேப் மாறுச்சுன்னா நல்லா இருக்காது. ரொம்ப பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் நிறைய காமிச்சிருக்க மாட்டேன், ஏன்னா லேட் ஆகுதுன்னு வேக வேகமாக கட் பண்ணிட்டேன். ஸோ என் வீடியோ நிறைய லைக் போடுங்க, அப்போ தான் இந்த வீடியோ ப்ரமோட் ஆகும். ஸோ இது ப்ரமோட் ஆனால் எனக்கு ஒரு எந்த கிடைக்கும், நான் மேலே மேலே நிறைய வித்தியாசமாக யோசித்து வீடியோ போட எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டு கொஞ்சம் பண்ணலை அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இல்லைனாலும் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் உங்களுக்கு எது பிடிக்கிதோ அதை ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை விளையாட்டு பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணால் கண்டிப்பாக மைண்டில் ஏறும். நான் ஒரு வேறு மாதிரி ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதை ரெடி பண்ண போகிறேன். சாரி, முழுக்க முழுக்க குழந்தைங்களுக்கு எப்படி வந்து நம்ம வீட்டில் எப்படி சொல்கிறது எஜுகேஷன் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு, மொபைல் பார்க்காம டிவி பார்க்காம அவங்க நிறைய இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸில் இன்வால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு மைண்ட் வந்து இதில் போகும். ஸோ கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கலர் பேப்பர் போட்டு பேஸ்ட் பண்ண வேண்டியது தான், ஜஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு அட்டையில் பண்ணுறது தான். ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க, நம்ம வீட்டில் நீங்கள் இது கிறிஸ்மஸ் அப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சிங்கனாலும் அழகாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நான் ஒட்டி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் பேப்பர் வேஸ்ட் ஆகும். கிறிஸ்மஸ் பாப்பா நீங்கள்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வெரைட்டியாக பண்ணிவிட்டு வீட்டு முன்னாடி கலர் ஸ்டாப்லர் பண்ணி சாரி செலோடேப் போட்டு ஒட்டினீங்கனா கூட அழகாக இருக்கும். இன்னும் தெர்மாகோலில் பெயிண்ட் பண்ணிவிட்டு கிளிட்டர் ஆகிறதுக்கு கோல்டன் கலர் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். அதெல்லாம் வேணாம், நான் இதிலேயே பண்ணணும், தாராளமாக பண்ணுங்கள், குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, வச்சுட்டு விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ உங்கள் உங்கள் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வராங்க கிறிஸ்மஸ்க்கு அப்போனா ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு, நம்ம கிறிஸ்டினா அல்லினாலும் நம்ம அவங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நான் மேலும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணணும், கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உடனுக்குடன் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். So bye bye, like, share and subscribe my channel.